Hi friends, welcome to Chinnus vlog. Friends, 30 days 5 kg weight loss challenge இன்னைக்கு day 8. Day 8 அன்னைக்கு உங்களுக்கு ஒரு low carb diet தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போறேன். 1 day ல 1 kg குறைக்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா weight loss ஆகும். சோ காலையில எழும்பி நீங்க வெறும் வயித்துல hot water இல்லனா weight loss drink இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு எடுத்துக்கலாம். எதுவா இருந்தாலும் இதை எடுத்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நீங்க வேற எதுவும் எடுத்துக்க கூடாது. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்க டீயோ காஃபியோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இனிப்பு சேர்த்துக்க கூடாது. லோ கார்ப் டயட்டா இருந்தாலும் 50 ml மில்க் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு. அந்த பால் கூட நீங்க கொஞ்சம் அதிகமா தண்ணி சேர்த்து டீயா போட்டு குடிக்கலாம், இல்ல பட்டர் டீயா பட்டர் காஃபி இந்த மாதிரி எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாலட் ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸ்மூதி எல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஸ்மூதி ட்ரை பண்ணலாம். ஒரு கேரட் எடுத்திருக்கேன், பாதி குக்கும்பர் எடுத்திருக்கேன், பாதி ஆப்பிள், பாதி கொய்யா, இவ்வளோதாங்க சாலடுக்கு தேவைப்படுத பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த எல்லா பொருட்களையும் வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொடி பொடி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிளையும் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் வெங்காயம் சேர்க்கலாம், கேபேஜ் சேர்க்கலாம், இந்த மாதிரி என்ன வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். சாலடுக்கான வெஜிடபிள்ஸ் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படியே வேணும்னாலும் சாப்பிட்லாம். சிலருக்கு வந்து தயிர் சேர்த்துக்க முடியாது, ஸோ உங்களுக்கு வந்து தயிருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். இல்லை அதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 100 ml தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். எனக்கு இந்த தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நட்ஸும் சேர்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நமக்கு நல்ல ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். சிலருக்கு வந்து தயிர் பிடிக்காது, தயிர் ஆட் பண்ண விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணலாம். பிசிஓடி தைராய்டு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டைரி ப்ராடக்ட்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ நீங்களும் இந்த தயிரை வந்து ஸ்கிப் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களோட டயட்டில். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ரைத்தா செய்ய போகிறேன். அதுக்காக கத்திரிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க கத்திரிக்காய். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி நான் 2 நாளாக ஷூட் பண்ண வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 1 நாள் வந்து ஷூட் பண்ண வீடியோ டிலீட் ஆகிடுச்சு, பாதி வீடியோ டிலீட் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் நான் உங்களுக்காக ஷூட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஏன் நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க, ஃபினிஷிங் டச் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். இப்போ கொஞ்சமாக தேங்காய் நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் இது நல்லெண்ணெய் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காவை சுற்றி வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இந்த மூணையும் சேர்த்து வந்து நல்லா இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னா அடுப்பில் வச்சு நம்ம சுட போகிறோம். இந்த ஸ்கின் வந்து நல்ல கருப்பு கலர் ஆகணும், அதற்காக ரொம்ப கறியக்கூடாது. கருகாமல் பார்த்து நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. நான் இதில் காமிக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு இதை நல்லா சுட்டுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு பக்கமாக திருப்பி கொடுத்து நீங்கள் சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வேகிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், பார்க்குறப்போ தெரியும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி சுட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ 2 கத்திரிக்காவும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. கூடவே இந்த பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பச்சை மிளகாவையும் இதே மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பச்சை மிளகாவை நான் சுட போகிறேன். அதோட தண்டு வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்போ அதோட தண்டு பகுதியை எடுத்துட்டு தான் வைப்பேன். அதனால் ஒரு ஈக்கிள் இருக்குல்லங்க, ஈக்கிள்னா ஓலையோட அந்த ஈக்கிள் இருக்குல்ல, அந்த கம்பு வச்சு நான் இது பண்ணிவிட்டு அதை சுட்டு எடுக்கிறேன். நீங்கள் தண்டோட வச்சு சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இதை சுட்டுட்டு என்ன பண்ண போகிறோம்னா நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எல்லாம் சுட்டு எடுத்து வச்சுக்கணும், இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதோட ஸ்கின்னை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதோடய ஸ்கின்னை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த கத்திரிக்காயை வந்து நல்லா மசித்து நம்ம எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கத்திரிக்காயை நீங்கள் தனியாக எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க, உள்ளே புழு பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எவ்வளோதான் கத்திரிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒருவேளை உள்ள புழு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து ரொம்ப க்ளீனாக சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் இதுக்கு வந்து பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் முத்தின கத்திரிக்காய், நிறைய வித்து வித்தாக இருக்குல்ல, இந்த மாதிரி வித விதையாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு நம்ம எடுத்துக்கோங்க.
பச்சை மிளகாய் வந்து இப்போ சேர்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இதில் தாளிச்சு ஊற்றணும், அப்போது பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்தாலும் போதும், அது இன்னுமே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சுடுறப்போ அந்த காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே இது நீங்கள் தாளிக்கிறப்போ நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் கிடைக்கும். இப்போ 100 ml தயிர் எடுத்துக்கிறேன். ஒரு நாளைக்கு நீங்கள் 100 ml தயிர் தான் எடுக்கணும். இப்போ காலையில் சேல் எடுக்க தயிர் எடுத்துருக்கீங்கன்னா லஞ்சுக்கு வந்து ஸ்கிப் பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு 100 ml தயிர் தான் எடுக்கணும், இல்லை அதை ரெண்டு வேளையும் நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துட்டேன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட கத்திரிக்காய் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃபில்லிங்கான லஞ்சாக இருக்கும். இது மட்டும் சாப்பிட்டாலே உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து கொட்டுறப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒவ்வொரு ஸ்பூன் நீங்கள் எடுத்து சாப்பிட்றப்போ அந்த வேர்க்கடலையோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி குறிப்பாக தாளிக்கிறப்போ இந்த மாதிரி கருகிற அளவுக்கு நல்லா தாளிச்சுக்கோங்க. அதுதான் இன்னும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. தேங்காய்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து நான் தாளித்து கொட்டியிருக்கேன். தாளிக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், அதனால் அதுக்காக தனித்தனி வீடியோஸ் நான் ஆட் பண்ணுறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இது கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கலாம். இது மட்டும் சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக ஃபில்லிங்காக இருக்கும், ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸும் ஆகும். இப்போ நம்மளோட லஞ்ச் முடிஞ்சிடுச்சு. ஈவினிங் வந்து 1 cup டீயோ காஃபியோ நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணலாம், இல்லை பிளாக் டீ, க்ரீன் டீ இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா எடுத்துக்கலாம். இனிப்பு சேர்த்துக்கக்கூடாது. இப்போ டின்னர் செய்ய போகிறோம். டின்னர் செய்கிறதுக்காக ஒரு கடாயில் வந்து தாளிச்சிருக்கேன், கடுகு கருவேப்பிலை தாளிச்சிருக்கேன். தாளிச்சிட்டு ஒரு பாதி பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கணும் அப்படி கிடையாது, ஓரளவு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட அந்த ரா ஸ்மெல் போகட்டும். போனதுக்கப்புறமா 1 cup அளவுக்கு பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்க, அது வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன்னா காலையிலே ஊற போட்டுட்டு சாயங்காலம் எடுத்து அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 cup அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்க்குறேன். அதோட தண்ணியை வந்து ஃபுல்லாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், இதுதான் நம்மளோட டின்னர். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.